வணக்கம். ஈசிடு பாஸ் நியூஸின் 25/12/2021 சனிக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது என்று மத்திய சமூக நிதி மற்றும் அதிகாரமளித்துறை இணையமைச்சர் ராமதாஸ் அத்வலே தெரிவித்துள்ளார். விசுகாவின் அம்பேத்கர் சுடர் விருது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் பரவல் அதிகரித்து வருவதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பணக்கருப்பட்டியில் கலப்படம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். ஒமைக்ரான் பரவல் அதிகரித்து வருவதால் ஹரியானா மாநிலத்தில் வரும் ஜனவரி 1 முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருவதாக அந்த மாநில முதல்வர் சற்றுமுன் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் மேலும் 597 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் குஜராத் மாநிலத்தில் 8 முக்கிய நகரங்களில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாசனத்திற்கு பவானிசாகர் அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை உத்தரவிட்டுள்ளார். கொரோனா நோயை கட்டுப்படுத்த மக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் 18 வயதிற்கு மேற்பட்ட தகுதியான அனைவருக்கும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தேசிய தலைநகர் தில்லியில் வெள்ளிக்கிழமை மேலும் 180 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ மக்களுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இறை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து கூறியுள்ளனர். மனிதர்களின் உள்ளங்களின் மீது அலகாத பார்வை இருக்கிறது. மனதில் எழும் எண்ணங்களை பொறுத்தே அன்பும் வெற்றியும் மனிதனை வந்தடையும் என்று தெரிய வந்துள்ளது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏவுகணை தாங்கிய கப்பலான INS குக்ரி 32 ஆண்டுகளாக சிறப்பு மிகு சேவைகளுக்கு பிறகு வியாழக்கிழமை பணியிலிருந்து விடைபெற்றது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் ரேஷன் அட்டைக்குரிய முக்கிய அறிவிப்பும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.